சென்னை மெரினா நீச்சல் குளம் 2 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்களும் இளைஞர்களும் உற்சாகமாக நீச்சல் அடித்து வருகின்றனர். இது தொடர்பாக நமது சென்னை தலைமைச் செய்தியாளர் சிறுதேவா அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். இந்த உற்சாக கூக்குரலுக்கு காரணம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான். நாம் சென்னை மாநகராட்சியினுடைய மெரினா நீச்சல் குளத்தில் இருக்கிறோம். இந்த நீச்சல் குளத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இங்கு நீச்சல் அடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலை முதலே காத்திருந்து உற்சாகமாக நீச்சல் அடித்து வருகின்றனர். நேற்றே இது திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 2000 பேர் வரை இங்கு நீச்சல் அடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதுவும் கோடைக்காலம் வந்திருக்கிறதன் காரணமாக இங்கு நீச்சல் அடிப்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உற்சாகத்தை இங்கிருப்பவர்களே கேட்கலாம். 2 வருஷம் கழித்து இந்த நீச்சல் குளம் திறக்கப்பட்டிருக்கு, இந்த உற்சாகம் எப்படி இருக்கு? ஆ, ரொம்ப என்ன சொல்லிட்டு தெரியலண்ணா, செம்ம ஜாலியாக இருக்குதுண்ணா. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துக்கிறோம். நாங்கள்லாம் பசங்க ஒரு 20 பேர் வந்துக்கிறோம். செம்ம ஜாலியாக இருக்குதுண்ணா. எல்லாரும் இவங்களாம் ஃப்ரெண்டு தான் வந்துடும், அவங்களாம் பசங்களாம் விளையாடுனுக்குறாங்கோ. செம்ம ஜாலியாக இருக்குதுண்ணா. 2 வருஷமாக நீச்சல் குளம் திறந்துருக்கல, இப்போ அந்த நேரம்லாம் என்ன பண்ணீங்க? நான் செம்ம போகிற வச்சுருந்தா வீட்டில் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் விளையாண்டுருந்தேண்ணா. இப்போ அதுவும் இல்லாமல் ரொம்ப காண்டாக இருக்குதுண்ணா. சும்மா நாங்கள் எதேச்சியாக பீச்சுக்கு வந்தோம், ஸ்விம்மிங் பூல் திறந்துக்கிட்டு பார்த்தா செம்ம ஜாலியாக இருந்தேன், அப்படியே உள்ளே வந்துட்டோண்ணா. வீடியோ கேம் விளையாண்டவர்களை மீண்டும் நீச்சல் குளத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது இந்த நீச்சல் குளம் திறப்பதற்கான அனுமதி. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் சிறில், News7 தமிழ், சென்னை.